Hello friends, welcome back to Niranjan Vlogger channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியன் ஸ்டைல்ல கோதுமை பாஸ்தா எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கோதுமை பாஸ்தாவுக்கான இன்கிரிடியன்ஸ் பார்த்தறலாம். முதல்ல கோதுமை மாவு இருக்கு. அப்புறம் இதுல உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவு பசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா பசஞ்சுக்கோங்க. இப்போ வந்து மொத்தமா நான் பசஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி பசஞ்சாச்சு கோதுமை மாவை. இப்போ வந்து இத சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ வந்து இத வந்து சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ வந்து பாட்டில் மூடியோ இல்லாட்டி இந்த மாதிரி உள்ளதை வச்சு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ வந்து நம்ம பாஸ்தா ஷேப்புக்கு பண்ணிக்கணும். முதல்ல அந்த மாவுக்கு நடுவில் உங்கள் கை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ரெண்டு ஓட்டைக்கு நடுவில் இந்த மாதிரி அது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த எல்லா உருண்டையும் செஞ்சு பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே இப்போ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். முதல்ல தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இவ்வளோது செய்கிற மாதிரி, நிறையா செய்கிற மாதிரி. இப்போ வந்து ரெண்டு மூணு வாட்டி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பழகிடும். இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணிட்டு நான் அப்புறமா காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வேக வச்சிடணும். இப்போ வந்து பாஸ்தாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன், அதை வந்து இப்போ கொதிக்க வச்சிட்டேன். இப்போ வந்து அதில் உப்பு போட்டுடலாம். உப்பு வந்து கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா மாவில் வேற ஏற்கனவே உப்பு இருக்கும்ல. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து மாவை போடணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். மூடி கொதிக்க விட்டுரும். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து பாஸ்தா போட்டுக்கலாம். இப்படியே ஒன்று ஒன்று தான் போடணும். இப்போ இது வந்து எல்லாத்தையும் போட்டேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த மாதிரி போட்டோன்னா வந்து எல்லாம் மேலே வரும், லைட் லைட்டாக வெந்து வரும். இது வந்து ஃபுல்லாக வேகட்டும். நான் இப்போ மூடி வச்சிடறேன். உங்களுக்கு வெந்தோன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து பாஸ்தா ஒரு சைடு வெந்துட்டுருக்கட்டும். இப்போ அதுக்கு தேவையான மசாலா செஞ்சிடலாம். இப்போ வந்து கடாய் எடுத்து இந்த சைடு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானா பட்டை பிரியாணி இலையெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயமும் போட்டுக்கலாம் அது கூடயே. இப்ப வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தக்காளி போட்டுக்கலாம்.
வெங்காயமும் தக்காளியும் நிறையா போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் பாஸ்தா. இப்போ வந்து அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா மசியட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பாஸ்தா நல்லா வெந்துருச்சு, இப்போ அதை எடுத்து வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க. பாஸ்தாவை இப்போ வடிச்சாச்சு, தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு. இப்போ வந்து தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு, இப்போ அதில் மசாலா போட்டுக்கலாம். நான் வந்து சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாஸ்தாவை தூக்கி இதில் கொட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக மசாலா வந்து இந்த பாஸ்தாவில் ஓட்டுறதுக்கு செம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம், அப்போ தான் நல்லா ஒட்டும். சுவையான பாஸ்தா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிறைஞ்ச ப்ளாகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.